வீடே மணக்கும் சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ மல்லி எடுத்துருக்கோங்க, அதை வறுத்தெடுத்துக்கலாம். தூசி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் 50 கிராம் வறுத்தெடுத்துக்கலாம். 50 கிராம் மிளகு வறுத்தெடுத்துக்கலாம். 25 கிராம் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு 25 கிராம் வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயம் 1/10 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன், அதை வறுத்தெடுத்துக்கலாம். பெருங்காயம் 1/50 கிராம் எடுத்திருக்கேன், கட்டி பெருங்காயம், அதை வறுத்தெடுத்துக்கலாம். 25 கிராம் மஞ்சளை வறுத்தெடுத்துக்கலாம். 150 கிராம் மிளகாய் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தால் சுவையான சாம்பார் பொடி ரெடி.